இந்தியாவிலேயே இன்றைக்கு தொழில்துறையில மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகள் நடப்பதற்கு காரணமே தமிழ்நாடுதான். இந்திய மாநிலங்களிலேயே நிலையான ஆட்சி, நிலையான ஆட்சி மட்டுமல்ல நீதியான ஆட்சி, நீதியான ஆட்சி மட்டுமல்ல அதே நேரத்தில் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தரக்கூடிய அளவில் இருக்கிற காரணத்தால் தான் ஏராளமாக இங்கே தொழிற்சாலைகளும் மற்றவர்களும் வந்திருக்கின்றன. புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் அத்தனை வந்திருக்கிறது. அங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் சிவப்பு கொடி எந்த தொழிற்சாலைக்கு முன்னாலும் நட்டில் இல்லை. ஏதாவது பிரச்சனைகள்னா உடனே அமைச்சர்கள் போய் பேசுறாங்க, உடனே முதல்வர்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்றாங்க. இவ்வளவு விரைந்து செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வேறு எந்த மாநிலத்தில் இல்லாததாலும் தான் நம்பர் ஒன் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்ற பெருமை இருக்கிறது. அதை குலைப்பதற்காக திட்டமிட்டு சமூக வலைதளத்தில் இப்படிப்பட்ட பொய்ப் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிம்பம் உடைக்கப்படும், அது உண்மை அல்ல என்பதை மற்றவர்களே தெரிந்து கொண்டார்கள். பல நேரங்களில் பேசிவிட்டு பிஜேபிக்காரர்கள் அரவேக்காட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரத்தில் உள்ள ஜெயிலுக்கு போய் வழக்கு போட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு மன்னிப்பு பட்டாலுமே ஒரு பெரிய அளவில் இருக்கு. ஆகவேதான் அவர்கள் பேசுவது, பிறகு வழக்கு போட்டு அதில் சிக்கி கொண்டால் மன்னிப்பு கேட்பது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த வித்தைகளை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, இப்போ வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்களே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும். ஆகவே இது எடுபட கடந்த காலத்தை விட கடவுள் பொறுப்பு கல்வியை மறந்துட்டாங்க போல. அதிகமா இந்துக்கள் வந்து கோயிலுக்கு செல்றாங்க, எடுத்துக்காட்டு வந்து சபரிமலைக்கு வரலாறு காணாத அளவு மக்கள் போறாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த காலத்தை விட கோவிட் எவ்வளோ அதிகமாக பரவி இருக்கு. அப்போல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் மூடி இல்லாமா? மெடிக்கல் காலேஜ் தோற்று போச்சா? டாக்டர் எல்லாம் தோற்று போயிட்டாங்களா? எப்பவுமே நோய் கிருமிகள் வேகமாக பரவும், சிகிச்சைகள் குறைவாக இருக்கும். அதுதான் பதில். குறிப்பாக வந்து கடந்த காலத்தோட அமைச்சர்களே அதிகமாக கோவிட்ல பார்க்குற சூழ்நிலை இருக்கு. முன்னாள் முதல்வர் கலைஞர் சரி, அமைச்சர்கள் போறாங்கன்னா காரணம் என்ன? அதை காட்டினா ஓட்டு விழுமான்னு ஒரு ஆசை நப்பாசை இருக்கு, அதுக்காக ஓட்டு விடுறது இல்லை. இவர்களுடைய நாணயத்துக்காகவும் இவருடைய சாதனைக்கு தான் ஓட்டுங்கிறத பல பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான் தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து பாமர மக்களுடைய பாமரத்தனத்தை அரசியல்வாதிகள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு இயல்பு. ஏன்னா நாங்கள் தேர்தலுக்கு நிற்காதவங்க, அதனால எங்களுக்கு பழிச்சுன்னு சொல்ல முடியும். தேர்தலுக்கு நிற்கிறவங்க அந்த வித்தைகளால் தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.